இப்படி புதிதாக கிறிஸ்துவ மார்க்கத்தில் சேர்ந்தவர்களுக்கு பல சலுகைகள் வழங்கப்பட்டன. இது பவுலுடைய பால் செயின்ட் பாலுடைய அவருடைய கூட்டத்துடைய வேலை. புதிதாக வந்தவர்கள் விருத்த சேதனம் சுன்னத் செய்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றும், வணக்க முறைகளில் சில விதிகளை அவர்களுக்கு தளர்த்தப்படலாம் என்றும் பவுல் அவர்கள் கருதினார். யூதர்களைப் போன்று பல அனுஷ்டானங்களை அப்போஸ்தலர்கள் கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் புதிதாக கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு வந்தவர்கள் இவற்றையெல்லாம் கடைபிடிக்க வேண்டாம் என்ற அவசியமும் இல்லை என்று பவுல் வாதிக்கலானார். ஆக இப்படியாக ஈசா நபி மறித்து ஒரு நூற்றாண்டுக்குள்ளாக இரண்டு கோஷ்டிகள் கிறிஸ்துவ மார்க்கத்திற்குள் தோன்றி அலைமோதின. ஈசா நபி அவர்களுடன் கூடவே இருந்த அப்போஸ்தலர்கள் காட்டிய வழியில் செல்லும் கூட்டம் ஒன்று, இவர்கள் பெரும்பாலும் யூத பழக்க வழக்கங்களையே அனுசரித்து வந்தார்கள். மற்றொன்று பவுலுடைய தலைமையில் இயங்கிய கூட்டம். யூத பழக்க வழக்கங்களை தொடர்ந்து அனுஷ்டிக்க வேண்டியதில்லை என்றும், புதிதாக மார்க்கத்தில் வருகிறவர்கள் விஷயத்தில் அதிக கண்டிப்பு அவசியம் இல்லை என்றும் இந்த பவுலுடைய கூட்டத்தார்கள் கருதினார்கள். விருத்த சேதனம், ஓய்வு நாள், சப்பாத் தினம், யூத வணக்க முறை, பலி, குர்பானி, பன்றி இறைச்சியை விலக்குதல் ஆகிய பிரச்சனைகள் குறித்து இரு கூட்டத்தினருக்கும் இடையில் பலத்த மோதல்கள் இருந்தன. பன்றியை நாம் மட்டுமா தின்னக்கூடாது, பன்றியை தின்னக்கூடாது என்று பைபிளிலும் எழுதப்பட்டுள்ளதை யாரும் மறுக்க முடியாது. இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் பன்றி உண்ணக்கூடாது என்று இருப்பதாக, அதை உண்ணாதே இதை உண்ணாதே என்று இறைவன் சில கட்டுத்தங்களை விதிப்பதாக இந்த யூத கிறிஸ்துவர்கள் மற்றும் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் கூறி வருகிறார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் பாருங்கள் பைபிளை. லெவிக்கியர் அத்தியாயம் 17 வசனம் 7, டு நாட் ஈட் பிக்ஸ், தே மஸ்ட் பி கன்சிடர்ட் அன்கிளீன், பன்றிகளை உண்ணாதே, அதை அசூசையான சுத்தமற்ற பொருளாக கருதவும். டு நாட் ஈட் எனி அனிமல் தட் டைஸ் அ நேச்சுரல் டெத், தானாக இறந்து போன எந்த மிருகத்தையுமே நீங்கள் உண்ணாதீர்கள் என்று ஜியூட்ரோனமி உபகாமம் 14 அத்தியாயம் 21 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா, தே மஸ்ட் நெவர் யூஸ் தி பிளட் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட், பறவைகளின் ரத்தம் மற்றும் பறவைகளின் மிருகங்களின் ரத்தங்கள் போன்றவற்றை உணவுப் பொருளாக உட்கொள்ளாதீர்கள் என்று திருக்குறான் செய்திகளும் கூறப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய லெவிக்கியர் அத்தியாயம் 7 வசனம் 31 கூறப்பட்டிருக்கும். மற்றும் ப்ராஃபெட் ஃபர்பிட் இன்வர்டிபிரேட் அனிமல், எவ்ரி கிரீப்பிங் திங் ஷால் நாட் பி ஈட்டன், ஊர்வன தண்டு முதுகு தண்டு உள்ளவை இவைகளை உண்ணாதீர்கள் என்று லெவிக்கியர் 11 அதிகாரம் 41 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆக நமக்கு மட்டும் தடை செய்யப்பட்டது அல்ல. பைபிளின்படி யூத கிறிஸ்துவர்கள் கூட குடிக்கக்கூடாது, சிலை வணக்கம் செய்யக்கூடாது. ஆனால் இந்த பவுலுடைய ஆதிக்கம் ஏற்பட்ட பின் தான் கிறிஸ்துவ மார்க்கம் கெட ஆரம்பித்தது. யூத வணக்க முறை, பலி, பன்றி இறைச்சி விளைக்குதல் ஆகிய பிரச்சனைகள் குறித்து இரு கூட்டத்தார்களுக்கும் இடையே பலத்த மோதல்களெல்லாம் எழுந்த வரலாறுகள் இன்னும் உண்டு. ஈசா நபியினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஈசா நபியின் மரணத்திற்கு பின்னால் அவருடைய தாய் மற்றும் ஜோசப் என்கின்ற ஆசாரியார் அனைவருமே இருந்தார்கள் அல்லவா? அவர்களுக்கும் அப்போஸ்தலருடன் சேர்ந்து ஈசா நபி கடைபிடித்த பழக்க வழக்கங்களையே எப்பொழுதும் கை கொண்டு வர வேண்டும் என கூறலானார்கள். இக்கூட்டத்தினர்தான் பவுலே விரோதி என்று அழைத்தனர். ஈசா நபி மறைந்து 70 வரை இக்கூட்டமே ஜூடியோ கிறிஸ்டியானிட்டி, யூத கிறிஸ்தவ கூட்டம் பெரும்பான்மையாக இருந்தது. ஆரம்பத்தில் பீட்டரும் யோவானும் கூட இக்கூட்டத்தினருடன் தான் இருந்தனர். ஈசா நபியின் சொந்தக்காரரான ஜேம்ஸ் என்பவர் இக்கூட்டத்தின் தலைவராக இருந்தார். அவருக்கு பின் அந்நபியின் மற்றொரு உறவினரான கிளியோபாஸ் என்பவர் இதனை தலைமை தாங்கி நடத்தினார். யூத கிறிஸ்துவர்கள் என இக்கூட்டம் அழைக்கப்படலாயிற்று. யூத கிறிஸ்துவர்களைச் சேர்ந்தவர்களே முதன் முதலாக சுவிசேஷங்களை ஹீப்ரூ மொழியில் எழுதினார்கள். கிறிஸ்துவ மார்க்கத்தை பற்றிய பல நூல்களை அவர்கள் தொகுக்கலானார்கள். ஈசா நபி மறைந்து 100 வரை இவர்களது கையே மேலோங்கி இருந்தது. ஜெருசலேத்திலும் பாலஸ்தீனத்திலும் மட்டுமல்லாது எகிப்த், ரோம் வரை கூட இவர்களது ஆதிக்கம் பரவி இருந்தது. அதனால்தான் பவுல் எழுதிய நிறுவனங்கள் எபிசல்ஸ் ஆஃப் பவுல் மோதல்கள் பற்றி அதிகம் குறிப்பிடுகிறார். கலாத்தியர் கிளத்தியா, கொருத்தியர் கொலாசியா, கொலேசியா, ரோம், டெலசானி, டெசலோனியா ஆகிய இடங்களில் எல்லாம் பவுல் எதிர்ப்பை சமாளிக்க வேண்டியிருந்தது. சிரியாவிலும் ஆசியா மைனரிலும் யூத கிறிஸ்துவர்களின் கூட்டமே மிகைத்து இருந்தது. கிரேக்க நாட்டிலும் இவர்கள் பிரச்சாரமே மேலோங்கி இருந்தது. ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு கிறிஸ்துவ மார்க்கத்தை முதன் முதலில் எடுத்துச் சென்றதே இந்த கூட்டம்தான். முதன் முதலாக சுவிசேஷங்களை எழுத ஆரம்பித்ததும் இவர்கள்தான். இத்தகைய பின்னணியில்தான் மற்ற சுவிசேஷங்கள் எழுதப்படலாயின.
எதிர்கோஷ்டியின் பிரச்சாரங்களை முறியடிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் எழுதப்பட்டவையே இன்று வழக்கில் இருந்து வரும் சுவிசேஷங்களாகும். கிபி 70 ஆண்டிலிருந்து சுவிசேஷ போராட்டங்கள் ஆரம்பமாயின. யூத கிறிஸ்துவர்கள் யூதர்களில் ஒரு உட்பிரிவுதான் என்று பவுல் கோஷ்டியினர் பிரச்சாரம் செய்யலானார்கள். ஆனால் கிபி 70 ஆண்டில் இருந்து நிலைமை மாறலாயிற்று. அப்போது நடைபெற்ற யுத்தத்தில் யூதர்கள் தோற்று போனார்கள். அவர்கள் ஜெருசலத்திலிருந்து விரட்டப்பட்டனர். புதிதாக கிறிஸ்துவ மார்க்கத்தில் சேர்ந்தவர்கள் கூட்டமே பெரும்பான்மையாக இருந்தது. இவர்களுக்கு பவுல் அதிக சலுகைகளை அளித்திருந்ததால் பவுலின் பக்கமே இக்கூட்டம் சார்ந்து நின்றது. பெரும்பான்மையாகிவிட்ட இம்மக்கள் கூட்டம் ஜெருசலத்தையும் பிற பகுதிகளையும் கைப்பற்றிக் கொண்டது. இறுதியில் பவுலுடைய கோஷ்டிக்கு வெற்றியும் கிட்டியது. பவுல் எடுத்துச் சொன்னதும் விளக்கிச் சொன்னதுமான மார்க்கம்தான் கிறிஸ்துவ மார்க்கம் என்றாகிவிட்டது. ஆக புனிதாதி புகுந்து புனையப்பட்டது என்பது வரலாற்றாசிரியர்கள் ஒத்துக்கொள்ளப்படவில்லை. ஆய்வுகளின் முடிவில் இவைகள்தான் கிறிஸ்துவ பாதிரியார்களை கண்டுபிடித்த உண்மைகள். யூத கிறிஸ்துவர்களின் செல்வாக்கு மங்கியது. அவர்கள் பல இடங்களுக்கும் சிதறி போய்விட்டார்கள். இந்த வெற்றிகளை பார்ப்பதற்கு பவுல் உயிருடன் இல்லாவிட்டாலும் அவர் எடுத்துக்கொண்ட கட்சியே கிறிஸ்துவ மார்க்கம் என்று நிலைநிறுத்தப்பட்டு விட்டது. யூதர்களை ஒட்டியே கிறிஸ்துவர் நாளடைவில் நலிவடைந்து இல்லாமலேயே மறைந்து விட்டார்கள். மார்க், மத்தேயு, லூகா, யோவான் ஆகியோருடைய சுவிசேஷங்கள் கிபி 70 ஆண்டிலிருந்து கிபி 110 ஆண்டிற்குள்ளாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு முன்னதாகவே பவுலுடைய நிருபங்களும் எழுதப்பட்டிருக்க வேண்டும். கிபி 50 ஆண்டு வாக்கில் தெசலோனியர்களுக்கும் தமது நிருபங்களை பவுல் எழுதியிருக்க வேண்டும் என கல்மான் என்ற ஆராய்ச்சியாளர் ஆணித்தரமாக வாதிக்கிறார். மார்க் தமது சுவிசேஷத்தை எழுதிய காலத்தில் பவுல் உயிருடன் இல்லை என்பது அவரது கருத்து. கிறிஸ்துவ மார்க்கத்திலேயே சர்ச்சைக்குரிய மனிதராக பவுல் ஈசா நபியுடைய குடும்பத்தினரும் அப்போஸ்தலர்களும் இவரை துரோகி என்றே கருதினர். ஈசா நபி போதித்ததையெல்லாம் சுக்குநூறாக தகர்த்து எறிந்துவிட்டு தான் தோன்றித்தனமான கொள்கைகளை அம்மார்க்கத்தில் புகுத்திவிட்டவர் பவுல் என்று அவர் ஈசா நபியின் குடும்பத்தாரால் குற்றம் சாட்டப்பட்டார். ஈசா நபி உயிருடன் இருந்தபோது அவர்களுக்கு பவுல் அறிமுகமாகி இருக்கவில்லை. நபியுடைய சிஷ்யர்கள் கூட்டத்திலும் அவர் இருந்ததே இல்லை. ஈசா நபி உயிர் திடப்பட்டு பரமண்டலத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு முன்பு அவர்கள் பவுலிடம் தோன்றி இம்மார்க்கத்தை பிரச்சாரத்தை மேற்கொள்ளும்படி ஒப்புவித்து விட்டு போனார்கள் என்று பவுல் உரிமை கொண்டாடுகிறார். இதுவே அவருக்கும் ஈசா நபிக்கும் இடையில் உள்ள நேரடி தொடர்பு. இதை கண்கண்ட சாட்சிகள் யாரும் இல்லை. பவுல் சொல்லுவதுதான் சாட்சி. பவுல் ஒருவர் மட்டும் இல்லாதிருந்தால் இன்றைய கிறிஸ்துவ மார்க்கம் எப்படி இருந்திருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. இரு கோஷ்டி மோதல்களின் சமயமே சுவிசேஷங்கள் எழுதப்பட்டன. இப்போட்டி இலக்கியங்களின் பின்னணியை வைத்து பார்க்கும் பொழுது ஈசா நபியின் போதனைகளுக்கு இவர்கள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் என்பதை நாம் யூகித்துக் கொள்ளவே இந்த நீண்ட வரலாறு. இவ்வாறு பிரச்சார இலக்கியங்களை உருவாகி கொண்டிருந்த பொழுது பவுலின் ஆதரவாளர்களின் கை ஆதிக்க அரசியலிலே மேலோங்கி விட்டது. இந்த ஆதிக்கக்காரர்கள் மேலும் பல இலக்கியங்களை படைத்து எல்லாவற்றையும் சேர்த்து புதிய ஏற்பாட்டை உருவாக்கி விட்டார்கள். இதே இன்றைய சட்டங்களாக கெனான் கிறிஸ்துவ மார்க்கம் அங்கீகரித்துள்ளது. யூத கிறிஸ்துவ கோஷ்டியினர் கிபி 200 பிற்பகுதிக்குள்ளாக இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து விட்டார்கள் அல்லது அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள். பவுல் போதித்ததுதான் கிறிஸ்துவம் என்றாகிவிட்டது. இன்று கூட போப்பாண்டவர்களை பால் என்றுதான் அழைப்பார்கள். யூத கிறிஸ்துவத்தை பின்பற்றியவர்கள் அரேபியா, சிரியா, மெசபடோமியா ஆகிய பகுதிகளுக்கு சென்று குடியேறிவிட்டார்கள். அக்கிறிஸ்துவர்களிடம் இன்று கூட யூத சாயல் இருப்பதை கவனிக்கலாம். அபிசீனியாவில் உள்ள கிறிஸ்துவ மார்க்கத்திலும் யூத சாயல் காணப்படுகிறது. இந்த சிரியாவில் உள்ளவர்கள் ஜனவரி 26 தான் கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடுவார்கள். ஆனால் ரோம கதையில் வரும் சன் மித்ரா, சன் காட், சூரிய கடவுளான மித்ராவின் தினமான 25 டிசம்பர் மாதத்தை இந்த கிறிஸ்துவர்கள் பாலுடைய வழியில் வந்தவர்கள் அதை இயேசுநாதரின் பிறந்த தினமாக கிறிஸ்துவ தினமாக கொண்டாடிவிட்டார்கள். ஆனால் இயேசுநாதரின் வாக்கியப்படி இம்மரங்களை எல்லாம் வைத்து அலங்கரிப்பது இறைவனுக்கு உகந்ததல்ல என்பதை பைபிளின் மற்றொரு பகுதியில் எடுத்துச் சொல்கிறோம். யூத சாயல் இவர்களிடம் இருப்பதை இன்று யாரும் மறுக்க முடியாது. இவையெல்லாம் யூத கிறிஸ்துவ கோஷ்டியினுடைய நடைமுறைகளின் வழிவழி வந்தவைகளை தவிர 4 சுவிசேஷங்களோ மற்றவைகளோ இறைவனால் அருளப்பட்ட வேதம் அல்ல. திருக்குரான் ஒன்றே அருளப்பட்ட வேதம். திருக்குரானில் சொல்லி இருப்பது போல் இது மனித கைகள் ஊடாடி அவரவருக்கு தோன்றியதை அவரவர் அவரவர் காலத்தில் எழுதி வைத்த எழுதப்பட்டவைகளை ஒழிய இவைகள் அருளப்பட்ட இறைவனின் வாக்குகள் அல்ல என்பது தெள்ளத் தெளிவு. பொதுவான விவாதம் அன்பு சகோதரர்களே, இதுவரை கூறிய டெக்னிக்கல் டேட்டாஸ் எனப்படும் நுணுக்கமாய் ஆய்வுகளை கண்டு அவைகளை விட்டு சற்று பகுத்தறிவுக்கு ஒத்துவரக்கூடியதை மட்டும் பகிர்ந்து கொள்வோம். பாருங்கள், இயேசுநாதர் எதற்காக உலகில் தோன்றினார்? இக்கேள்விக்கு பதில் இந்திய சுவர்களிலும் மற்றும் உள்ள நாடுகளில் உள்ள சுவர்களில் கரியாலும் பெயிண்டாலும் எழுதிய கர்த்தரின் வாசகங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பாவிகளை ரட்சிக்க தம்மை இயேசு அர்ப்பணித்தார் என்று எழுதியிருக்கும். யார் பாவிகள்? நாம் எல்லோரும் என்ன பாவம் செய்தோம்?
நம் முன்னோர் ஆதம் நபி அலை இஸ்லாமும் அவ்வா அலை இஸ்லாத்தியும் கிறிஸ்துவர்கள் ஆடம் அண்ட் ஈவ் என்று சொல்லுவார்கள். இவர்கள் இருவரும் இறைவன் உண்ண வேண்டாம் என்று சொன்ன ஒரு